ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விசாரிங் வெல் தமிழ். நாங்கள் சுதர்ஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சேனல்லே வந்து மேக்ஸிமம் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸை பற்றி தான் நம்ம வீடியோ அதிகமாக போட்டிருப்போம். அந்த மேஜிக்கல் கிரியேச்சர்ஸில் நம்ம ஒவ்வொரு மேஜிக்கல் கிரியேச்சர்ஸுக்கு பீஸ்ட் கிளாசிஃபிகேஷன் கிரேடுன்னு ஒன்று கொடுத்துருப்போம். அது என்ன நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அந்த பீஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா என்னங்கிறதா இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பீஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா விசார்டிங் வேர்ல்டில் ஆக்சுவலி மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு கிரியேச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கேட்டகரியை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கேட்டகரியை வந்து பிரிச்சிருக்க அந்த கிளாசிஃபிகேஷன் தான் பீஸ்ட் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த பீஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு பீஸ்ட்டை வந்து அவங்க வந்து கிளாசிஃபை யார் பண்ணுவாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஃபார் த ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து அவங்களுக்கு வந்து மேஜிக்கல் கிரியேச்சர்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து 1753 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கீழே தான் வரும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பீஸ்ட் பீயிங் ஸ்பிரிட்ஸ் பற்றி வந்து இவங்க வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்லேயே ரெண்டாவது பெரிய டிபார்ட்மெண்ட்னா அது இது தான். இந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் வேலை பார்த்தாங்கன்னா, நியூட் ஸ்கமண்டர் வேலை பார்த்தாங்க. அப்புறமேட்டு ஹாக்வட்ஸ் முடிச்சுட்டு லேட் 19 வந்து 21st சென்ச்சுரியில் வந்து ஹெர்மானி கிரேஞ்சர் வேலை பார்த்தாங்க. அப்புறமேட்டு ஆமோஸ் டிகிரி, செட்ரிக் டிகிரியோட அப்பாவும் இதில் தான் வேலை பார்த்தாங்க. அப்புறமேட்டு மேத்தில்டா கிரிம்ஹாக் அவங்களும் இதில் தான் வேலை பார்த்தாங்க. ஆக்சுவலி இந்த பீஸ்ட் கிளாசிஃபிகேஷனில் மொத்தம் 5 கேட்டகரி வச்சுருக்காங்க. எக்ஸ், 2X, 3X, 4X, 5X. இதில் எக்ஸ்னா அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா போரிங், அதாவது அந்த கிரியேச்சர் வந்து எதுக்குமே யூஸ்ஃபுல்லாகுது, அதில் ஒரு யூஸும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2X அந்த கிரியேச்சர் வந்து ஆம்லெஸ், அந்த 2X கிரேட் இருக்கிற கிரியேச்சர் வந்து ஈஸியாக வந்து டொமஸ்டிகேட்டாக பண்ணி அதை பெட்டாக மாற்றிடலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3X வந்து மாடரேட்டான ஒரு கிரியேச்சர் தான். இது வந்து நார்மலான ஒரு விசார்டால் கூட ஹேண்டில் பண்ண முடியும். இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம டொமஸ்டிகேட் பண்ண முடியும். அடுத்து 4X வந்து டேஞ்சரஸ். இது வந்து ஸ்பெஷலிஸ்டால் மட்டும்தான் இதை வந்து ட்ரீட் பண்ண முடியும். விசார்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்களால் மட்டும்தான் இதை ட்ரீட் பண்ணி டொமஸ்டிகேட் வாய்ப்பு இருக்குது டொமஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. அடுத்தது 5X. 5X வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா விசார்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இது வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது வந்து பேண்டட் அனிமல்ஸ் ஆட்ட இந்த அனிமல்ஸ் வந்து விசார்ட்ஸை கொன்றும். இந்த எக்ஸில் என்னென்ன, 1X வந்து என்னென்ன கிரியேச்சர்ஸ் இருக்குன்னா ஃபால்பி வார்ம், ஹார்க்லம், அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட் கிரேடில் வந்து கிரியேச்சர்ஸ் இருக்குது. செகண்ட் கிரேட் 2X என்னென்ன இருக்குன்னா ரிண்டில் லவ், ஃபேரி, மூன் கிராஃப்ட், விங்கட் ஆர்ஸ், ஓர்லக், ஹிம்ப், பவுட்ரக்கல்ஸ். அடுத்தது 3X என்னென்ன கிரியேச்சர்ஸ் இருக்குன்னா டாக்ஸி, பிக்ஸி, அஸ்வின்டர், ஃப்ளிப்பர், பில்விங்க், மர்டாப், கிரம்பிள்லி, இப்போகேப்பஸ், கர்னல், ஃப்ளிப்பி. அடுத்து 4X ஓகேமி, புனஸ்போர், கிரிஃபின், எரம்பட், எர்க்லிங், கோல்டன் ஸ்னிச், ராப்பஹோன், ஃபீனிக்ஸ், தண்டர்பேர்ட்ஸ், ட்ரோல்ஸ், டெஸ்ட்ரல்ஸ், யூனிகார்ன்ஸ், ஈடி. அடுத்து 5X லெத்திஃபோல்ட், வேப்பஸ் கேட், நூடு, பேசிலிக்ஸ், டிராகன்ஸ், வெல்வரின்ஸ். அவ்வளோதான் இந்த கிரேடில் இருக்கிற கிரியேச்சர். ஆக்சுவலி இந்த விசார்டிங் வேர்ல்டில் வந்து 2000 மேலே வந்து கிரியேச்சர்ஸ், மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரேடுக்குள்ளேயும் வந்து ஒரு 500 கிரியேச்சர்ஸ்க்கு மேலே இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த ஒரு வீடியோலேயே சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிரியேச்சர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து இதில் இருக்கிற கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் கூட நான் வந்து ஆர்ஜின் கூட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த
வீடியோவில் வந்து டிபார்ட்மெண்ட் ஃபார் த ரெகுலேஷன் அண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கீழே வருதுன்னு சொல்லியிருக்கேன். மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கீழே 17 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸாக நான் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அந்த இப்போ கூட இந்த பீஸ்ட் கிளாஸிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் வந்து நம்ம ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கல. ஃப்யூச்சரில் வர வீடியோவில் கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பாட்ரஸ்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக வேணால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கன்யூஸாக வரும். அண்டர் தன் ஷைனிங் ஆஃப் சுதர்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.